வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேர் ஆனந்தம். இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வாராகி எண்ணெயை வழிபட்டோனா கேட்டதை நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே வாரி வாரி தருவாள் அன்னை. வீட்டின் கேட்பவரின் தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்கும் வல்லமையும் சக்தியும் அன்னைக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் யார், அவங்க எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாராகி அம்மனை உண்மையாக வழிபடணும், மனமுருகி வழிபட்டோன்னா நம்மளுடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தலைத்து ஓங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய தலைமுறை மட்டும் அல்லாது நமக்கு அடுத்து அடுத்து வரும் எல்லா தலைமுறைகளுக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அன்னையை மனமுருகி வேண்டிக்கலாம். நம் தலைமுறை தலைமுறையாக நம்மை காத்து ரட்சிப்பால் வாராகி எண்ணெய். அவங்க எல்லாருக்குமே வேண்டவங்க யாருக்குமே வறுமை இருக்கவே இருக்காது. வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வாராகி அம்மனை வழிபாடு செய்து மனமுருகி நம்பிக்கையோடு வழிபாடு செய்தோனா நிச்சயமாக நம்ம கேட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள், நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவாள் அன்னை. வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், குறிப்பாக பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிழமையில் வழிபட முடியலையே அப்படின்னு கவலையே பட வேண்டாம். எல்லா நாளும் வாராகி எண்ணெயை வழிபாடு செய்யலாம், அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் வாராகி எண்ணெயை வழிபடுவது இன்னமுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமாக 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை நிச்சயமாக வழிபட வேண்டும். அவங்களுக்கு கேட்டதை வாரி வாரி தருவாள் அன்னை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் 12 ராசிகளில் பார்த்தோன்னா மகர ராசி, கும்ப ராசிகளை சேர்ந்தவர்களும் இந்த வாராகி அன்னையை வழிபட கஷ்டங்கள் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாலு நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அன்னையின் பாதத்தை பிடித்து கொள்ளலாம். அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சந்தோஷமாக, சுகமாக, நலமாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்து யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.